ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் புரா தாஸ் பேசுகிறேன். எல்லா பேர் நல்லாவே நினைக்கிறேன். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம புறாங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொடிய நோய் பார்த்திங்கன்னா பரவிட்டு இருக்கு. அப்படி என்னடா பெரிய கொடிய நோய் இருக்குன்னு கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை, நம்ம தலை சுத்து நோய் தான். தலையாட்டி நோய் பார்த்திங்கன்னா நம்ம கூண்டுக்குள்ளே வந்துகிட்டது. நான் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த நோயெலாம் வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருந்தேன், நான் வந்துருச்சு. இதை எப்படி சரி பண்ணுறது, நம்ம கூண்டுக்கு வராமல் இருப்பது எப்படின்னு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதனால் புறா வளர்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணிடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம குரல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் சளியாக இருக்கிறனால அப்படி இருக்குது. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நோய் எதனால் பார்த்தீங்கன்னா வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூண்டுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்துன்னு சொல்கிற பாருங்க. நம்ம கூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடையில கூழ் க்ளீன் பண்ண, ஆனால் பார்த்தீங்கன்னா தார்ப்பாக மட்டும் தான் போட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தார்ப்பா மேலே பார்த்தீங்கன்னா புறா எச்சம் போயிட்டே இருந்துச்சுல. அந்த எச்சத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இருந்துச்சு, காலில் கூட ஒட்டி சலசலன்னு இருந்துச்சு. அப்புறே பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு குஞ்சு வர இருந்துச்சு, அதுக்கு அது எரை அடிச்சுட்டு அந்த சத்தெல்லாம் அந்த ஆணுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சிடுச்சு. எரை அடிக்கவும் ஆண் சத்து குறைஞ்சி அந்த எச்சத்துலேயே கிடக்கவும் ரொம்பயுமே சீக்கு வந்து தலைசீக்கு வந்துச்சு. அந்த தலைசீக்கு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அறிகுறி பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு கண்ணு பார்த்திங்கன்னா சுருங்கியிருக்கும். அதுக்கப்புறம் புறா ரொம்பயுமே சோர்வாக இறத்துனாமலே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதிலே கண்டுபிடிச்சலாம் இந்த புறாவுக்கு பார்த்திங்கன்னா தலைசீக்கு இருக்குன்னு. இன்னொன்று பார்த்திங்கன்னா புறாவுக்கு பார்த்திங்கன்னா சுக்கான் வந்துருக்கும், சுக்கா நோய் பார்த்திங்கன்னா வந்திருக்கும். இந்த நோய் வந்துருச்சுன்னா புறா பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கூண்டை நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணிட்டு நான் சொல்கிற மெடிசனை மட்டும் போடுங்க. காலைல ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் இந்த நோய். முக்கியமாக நிறையா இது மற்றவங்க கூண்டில் போகிறீங்கன்னா அங்கே கூண்டில் தலைசைக்கு புறா இருக்குன்னா தொட்டு நம்ம புறா வந்து தொட்டிங்கன்னா கண்டிப்பாக பரவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா பைப்பு தண்ணி, இது மோட்ரு தண்ணி வந்தால் பரவாயில்ல. இந்த பைப்புலேருந்து முனிசிபாலிட்டி தண்ணி வரும், வாயில் வரமாட்டுது. அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா மருந்து கலப்பானுங்க. அந்த தண்ணியை எடுத்து வச்சிங்கன்னா மாறி மாறி வந்துச்சுன்னா தண்ணி மாறி மாறி வச்சிங்கன்னா கண்டிப்பாக தலைசீக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த தலைசீக்கு வந்தால் தலைலாம் சுத்தாது. ஃபஸ்ட்டு புறா பார்த்திங்கன்னா ஒரு கண் மூடும், லெஃப்ட்டு கண். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புறா ரொம்பயுமே சோர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கான் வந்துடும், அதே உடம்பேலாம் புறா ரொம்பயுமே ஒல்லியாகிட்டே போகும். அதுக்கப்புறம் ரொம்பவே சோர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு தான் தலை சுத்துமே லைட் லைட்டாக ஆடும், அது ரொம்பவே சுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரிங்க, இந்த மருந்து இந்த அறிகுறி வந்துட்டாலே நான் சொல்கிற மருந்தை மட்டும் போடுங்க, கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். இந்த நோய் வந்தால் மட்டும் அசால்ட்டாக மட்டும் இருந்துறாங்க, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கூண்டே காலி பண்ணுற அளவுக்கு இந்த நோய்க்கு பார்த்திங்கன்னா பவர் இருக்குது. கண்டிப்பாக வந்தோடனே டப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் வாங்கி டப்புன்னு போட்டு விட்ருங்க. நான் சொல்கிற மெடிசனு நான் வந்து பார்த்திங்கன்னா கூண்டை ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணியிருப்பேன். சுத்தம் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இறையும் பார்த்திங்கன்னா அந்த புறாவுக்கு பார்த்திங்கன்னா ஊட்டி விடுங்க கொண்டக்கல்ல. நான் மெடிசன் சொல்கிற பாருங்க, அந்த மெடிசன் பார்த்திங்கன்னா 300 ரூபா செலவுலேயே பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். என்னடா 300 ரூபா ஆகுதுன்னெலாம் பார்க்காதீங்க. எல்லா புறாயும் காப்பாற்றியாவோன்னா 300 ரூபா ஆகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கூண்டை ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் புறாவும் பார்த்திங்கன்னா உள்ளேயே யார வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். வேணால் அந்த மாதிரி ஆக்கிடுச்சு. திறந்து விட்டாலும் எப்படியும் பரவும். மற்ற புறாவிலேருந்து தண்ணி மற்ற புறா தண்ணி கூட குடிச்சு கண்டிப்பாக பரவும். இந்த மாதிரி நான் உள்ளேயே யார வச்சு செட் பண்ணிட்டேன். இந்த மருந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன்றவளோ இருக்குது பார்த்திங்களா, இந்த மருந்தை ஸ்கின் செட் எடுத்து வச்சுட்டு மெடிக்கலில் வைக்கலங்க, கண்டிப்பாக தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மருந்து பேர் நியூரோப்பியன் ஃபோர்ட்டுன்னு கேளுங்க, கண்டிப்பாக தருவாங்க. இந்த டேப்லெட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டானிக்கை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ml சிரஞ்சி வாங்கிக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 ml பார்த்திங்கன்னா இது டானிக்கை இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 ml பார்த்திங்கன்னா வாட்டர் இழுத்துட்டு நல்லா குளிக்கிட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இது அந்த தனிமைப்படுத்திட்டிங்களா அந்த தலைசீக்கு புறாவை, அதுக்கு பார்த்திங்கன்னா வாயில் அடிச்சு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொண்டக்கலையை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்து அடிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேப்லெட் சாயந்தரமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூக்கடலை அந்த கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த கொண்டக்கலையை பார்த்தீங்கன்னா ஒரு 20 கடலை ஊட்டி விட்டுட்டு அந்த டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா அதில் பாதி உடச்சிட்டு அதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்துட்டு கரைச்சிட்டு அதை வாயில் அடிச்சு விடுங்க 5 ml ஃபுல்லாகவே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளில் என் புறாக்கு பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். க்யூர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சரி பண்ணிடலாம் அந்த மருந்து. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரியாள் பார்த்தீங்கன்னா சொன்னார் அந்த இதை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இந்த வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்துச்சு. இதுக்கு ஏதாச்சும் நாட்டு மருந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது.
நாட்டு மருந்து பார்த்தீங்கன்னா இது ரிசல்ட் வர கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த மருந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கின் ஷாட்டு போன ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா அது பண்ணுங்கள். எனக்கு ஒரு பெரியால் சொன்னார் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரியாகும். இது முடக்கத்தாள்னு ஒரு செடி, இந்த ஸ்கீன் சரனா ஆட் பண்ணுற மாதிரியா அது பற்றியா சர்ச் பண்ணி பாருங்கள். கிடச்சிட்டுனா அந்த செடியை வச்சு நான் சொல்கிற மாதிரி அரைச்சி வாயில் போடுங்க கண்டிப்பாக. அந்த மருந்தை பார்த்தீங்கன்னா அந்த செடியை பார்த்தீங்கன்னா நல்லா கசக்கி அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சமாக அதை எடுத்து அப்படியே அது வாயில் அமுக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் அடிச்சு விடுங்க. வெறும் வயிறுலேயே பண்ணுங்கள். டெய்லிக்கும் காலையிலேயும் சாயந்தரம் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக சரியாயிடும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரியால் தான் சொன்னார், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா பழைய பெரிய 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 ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுற ஒரு மெடிசன். ஓகே ஆயிஷ், இந்த வீடியோ ஒன்றுதான் விடும்.